இந்திரா நகர். வழக்கமாக பெங்களூரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்வாங்க. ஒருவேளை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால மக்களுடைய நடமாட்டம் வெளியில் வந்து கம்மியாக இருக்கான்னு தெரில. இல்லைனா டே டைமில் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லோரும் அறிவறியாக போயிட்டுருப்பாங்க. பட் இப்போ பாருங்கள், இந்த ரோட்ஸ் எல்லாம் நான் ஈட்டியாக பார்க்குறேன். சிலர் காலையில் வெறும்னா வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. இந்த ஊரில் மரங்கள் வந்து பாருங்கள் எவ்வளவு நிறைய வளர்த்து வச்சுருக்குறாங்க. அண்டு அந்த மரங்கள்லாம் வந்து சரியாக ப்ராப்பராக வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக வெயில் நேரத்தில் இந்த பகுதியில் நடந்து போனோம்னா நல்ல ஷேடாக ப்ளசண்ட்டாகவே இருக்கும். அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் கூகுள் மேப் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணும், எந்த ஸ்ட்ரீட்டை நம்ம க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்துட முடிஞ்சுது. அதனால் ஈஸியாக இந்த ரோட்ஸ் எல்லாம் நான் கடந்து வந்துகிட்ருக்கிறேன். இந்த ரோட்ஸ் வந்து லெவலாக ஈவனாகவே கிடையாது, பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. ஆனால் ஏறுது இறங்குது, கொஞ்சம் சில இடங்களில் ஏற்றமாக இருக்குது, சில இடங்களில் வந்து இறக்கமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வெண்டிங் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்க முடியல. அண்ட் இதெல்லாம் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. அண்ட் மெயின் ரோட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிராண்டட் ஷாப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஒரு வாக் எடுத்து அப்படியே வந்தேன். ஸோ மேப்பில் பார்க்கும்பொழுது இந்த உட்லாண்ட்ஸோடைய ஷோரூமுக்கு இருக்கிற இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிது. ஸோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுத்து வந்தால் இந்த இடத்துல பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் அண்ட் கேம் விளையாண்டுட்ருக்காங்க. ஆர்சிபி ஈசாலா கப் நம்தே, அவங்க ஜெயித்தாங்கன்னா பார்ப்போம். இந்த இடத்துக்கெலாம் நான் 2005 ஒரு தடவை, அதுக்கப்புறம் 2009 ஒரு தடவை வந்திருக்கேன். அண்டு அப்போ வந்ததுமே வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தது சர்ச்சுக்காக தான் வந்தேன். ஸோ சண்டேஸ் வந்து கண்டிப்பாக சர்ச் போயிடுவேன். அண்ட் நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே எங்கேயாவது ஒரு சர்ச் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். நான் பெங்களூருக்கு வந்த ரெண்டு தடவையுமே வந்து சண்டே வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணேன். ஸோ இது சர்ச்சோடைய மெயின் இடம் கிடையாது, இது சர்ச்சோடைய பேஸ்மெண்ட் ஏரியா. சர்ச் ஹால் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அவங்க பால்கனியும் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி பேஸ்மெண்ட் ஹாலில் சேர்ஸ் போட்டு இந்த இடத்த திறந்து விட்ருக்காங்க. அண்ட் பாருங்கள் மக்கள் வந்து எவ்வளவு கூட்டம் கூட்டமாக வந்து காலையில் இங்கே வந்து சர்ச் அட்டன் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் அந்த முளைச்சிருக்கிற அந்த மரத்துக்கு மேலே அந்த செடி அந்த பூ அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்டு. அண்ட் கராச்சி பேக்கரி, இந்த பேக்கரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட குக்கி ஒன்று கிடைக்கும், ஃப்ரூட் குக்கி. அண்ட் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து சர்ச் முடிச்சுட்டு நேராக வந்து இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன். எங்கேயுமே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்க முடியல. அடையார் ஆனந்த பவன் இருந்துச்சு, கேஎஃப்சி மெக்டானல்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஷாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தேன். அந்த இடத்துல நடந்து வரும்போது ஸ்ரீரங்கம் கஃபே அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்டாண்ட் டைனிங், நின்றுக்கிட்டே வந்து சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே வந்து ஒரு மசாலா பொடி தோசை, கீ மசால் பொடி தோசை வாங்கினேன். ஸோ கீ வந்து நல்லா தோசை ஃபுல்லாகவே வந்து கீ வந்து நல்லா ஊற்றி மசால் வச்சு அதில் பொடி போட்டு நல்லா ஸ்பைஸியாக காலையில் நல்ல ஒரு அருமையான தோசை, அதை தொடர்ந்து ஒரு ஃபில்டர் காஃபி. ஸோ இப்போ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இதை தொடர்ந்து அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் என்னுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒயிட்ஃபீல்டு டுவர்ட்ஸ் போகிற அந்த மெட்ரோலையே ஏறினேன். ஸோ இந்த மெட்ரோவில் போகும் பொழுது அப்படியே அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போக முடியுது. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருந்தது. அண்ட் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக
பில்டிங்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் ஒரு சில மெட்ரோ ஸ்டாப்ஸில் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் டைமாகவே நிற்கிது. அண்ட் அங்கே பார்த்துட்ருக்குற அந்த ப்ளூ ஷெட்டு அது ஃபுல்லாகவே வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து ஹால்ட் ஆகி நிற்கக்கூடிய இடம். அண்ட் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் ஆட்கள் குறைவாக இருந்தாங்க, வெரி ஃபியூ பீப்புள் தான் உட்காந்துருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட நான் ஒயிட் ஃபீல்டுலலாம் இறங்கும் பொழுது ஆட்களே இல்லை. அண்டு ஒயிட் ஃபீல்டு மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்தோடனே அங்கே பார்த்தா அங்கே ஒயிட் ஃபீல்டு உடைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அண்டு பக்கத்தில் நெருங்க நெருங்க இந்த மெட்ரோ வந்து ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே அந்த ட்ரெயின் வந்து நுழையுது. ஸோ ஒயிட் ஃபீல்ட்லேருந்து இறங்கணுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்க்கும் பொழுதே வந்து அங்கே போகிற ட்ரெயின்ஸ் வந்து க்ராஸ் ஆகிறது தெரியுது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பக்கத்தில் ஒயிட் ஃபீல்ட் மெட்ரோ ஸ்டேஷன் சாரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸிட் பாயிண்டில் வந்து வெளியில் வந்தோன்னு பார்த்தோம்னா ஒயிட் ஃபீல்ட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இங்கே வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் ஆப்போசிட்லேருந்து இந்த ஸ்டேட்